السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமணம் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதாவது, தகப்பன் வழியாக இருக்கின்றார், தகுந்த மார்க்க காரணம் இல்லாமல் ஒரு தகுதியான மாப்பிள்ளையை அந்த பெண் முடிப்பதற்கு தடை விதிக்கின்றார். இந்த நேரத்தில் அவருடைய அடுத்த வழிகாரர் அந்த திருமணத்தை முடிப்பிக்கலாம். அவருக்கு அடுத்த அடுத்த உள்ள இறங்கும் போது சகோதரர், அந்த பெண்ணினுடைய சகோதரருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது, அவர் முடிப்பிக்கலாமா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான், ஃபலா தஅலுலுஹுன்ன ஐயங்கஹின அஸ்வாஜஹுன்ன. இது இந்த வசனம், அவர்கள் அவர்களுடைய கணவன்மார்களை திருமணம் செய்வதற்கு நீங்கள் தடுக்காதீர்கள் என்று வெறிகாரருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு சம்பவமே இருக்கிறது. அதாவது, மாகபிலின் மாகலிபின் யசார் அலி அல்லாஹு அன்ஹு, அவர் தனது அவருடைய சகோதரியை அவருடைய கணவனார் தலக் சென்ற போது, பின்னர் இத்தா முடிந்ததும் மீண்டும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவர் திருப்பி கேட்டு வந்தார். ஒரு இத்தா, ஒரு தலாக் நடந்து விட்டது, ஒரு தலாக் செல்லப்பட்டால் இத்தா முடிந்தால் திருப்பி அவர் திருமணம் செய்துள்ளார். ஆனா வலிகாரராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய சகோதரரான மாக்கள் அலி அல்லாஹ் அன்ஹு, அவர் அதை விரும்பவில்லை. அப்போது அல்லாஹு தஆலா அவருக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் அவர்களை தடுக்காதீர்கள், அவர்களுடைய கணவன்மார்களை அவர்கள் திருமணம் செய்வதற்கு. இந்த வசனம் பொதுவாக ஒலிகாரர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு அல்லாஹ்விட்ட பொறுப்பை அவர்கள் சரிவர செய்யாமல் அதை துஷ்பிரயோகம் செய்வதை தடை செய்கின்ற ஒரு வசனமாகும். எனவே ஒலி என்பவர், அவர் சாலிஹான நல்ல பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணுக்கு ஆனால், அந்த பெண்ணும் அதற்கு உடன்பட்டு விட்டால், அந்த பெண்ணுக்கு திருமணத்தை செய்விப்பது அவருடைய கடமை. வாங்கி உள் அயாமா மின்கும் சாலிஹீன மின் இபாதிக்கும், உங்களிலே திருமணம் செய்யாத பெண்களுக்கும் நல்லவர்கள், உங்களிலே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அடியார்களில் நல்லவர்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்வீங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். உங்களுடைய பெண்களில் ஆண்கள் எல்லோருக்கும் நீங்கள் அவரை நல்லவராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திருமணம் செய்வீங்கள் என்பது அது அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. எனவே ஒலிகாரர் என்கிறவர் ஒரு பெண் பிழையான முறையில் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை தடை செய்வார், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறார், அதுக்கு தான் ஒலியாக இருக்கிறார். அவ்வாறில்லாமல் பொருத்தமான முறையில் அந்த கணவன் மனைவி பொருத்தம் அவர்களும் விரும்பி கொண்டால் முடிக்கப் போகின்றவர்கள், விரும்பி கொண்டால் என்றால் நமது காலத்தில் இருக்கக்கூடிய பிழையான முறையிலான காதல் அல்ல, ஒருவரை ஒருவர் முடிப்பதற்கு இணக்கப்பாடாகிவிட்டால் அவர்களும் பொருத்தமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டால், மார்க்கத்துக்கு முரணில்லாத முறையில் ஹலாலாக தொழில் செய்யக்கூடிய ஒருவர், அதே மாதிரி அல்லாஹ்வின் சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவராக அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் இருக்கும் பட்சத்தில் அந்த ஒலிகாரர் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அவருக்கு அல்லாஹ்விட்ட கட்டளை. அல்லாஹ் கட்டளையிடுகிற அதே வேளை அவ்வாறு திருமணம் செய்வதை தடுக்கவும் வேண்டாம் என்கிறார். எனவே அவ்வாறு தடுக்கின்ற போது அவருடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் மாறு செய்வதால், அடுத்த ஒலிகாரர் அந்த அவர் எப்போது அல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்கிறார், அப்போது அவருடைய அந்த விலாயத்துக்குரிய நிலைமை அவரை விட்டும் போய்விடும். இந்த விடயத்தில் அல்லாஹ்விட்ட கட்டளைக்கு அவர் மாறு செய்து தடுத்தார். அப்போது அடுத்தவர் அந்த இடத்திலிருந்து அந்த திருமணத்தை செய்து வைப்பார். ஆனால் சகோதரர் எப்போது தகப்பன் பின்னாகின்றார், அப்போது சகோதரர் அந்த திருமணத்தை செய்து வைப்பார். எனவே இவ்வாறு அல்லாஹு தஆலா பெண்கள் விடயத்தில் வழிகாரை ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைகின்ற அந்த வாழ்க்கையை சேர்த்து வைப்பதற்கு அன்றி தடுப்பதற்கு அல்ல. தடுப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவ்வாறு தான் ஒலி என்பதை வைத்து நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று ஒரு அடம் பிடித்தால் அவர்
அல்லாவின் கட்டளையை அவர் துஷ்பிரயோகம் செய்ய நினைக்கின்றார். அவர் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை பொறுப்பை அவர் துஷ்பிரயோகம் செய்ய நினைக்கிறார். அப்போது அதற்கு அடுத்த சகோதரர் தாராளமாக திருமணம் செய்து வைக்கிறார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மார்க்க சட்டங்களை வழங்கி நடக்க நல்லருள் பாலிப்பானாக.